ஹாய், ஹலோ, வணக்கம். தமிழகத்தில் தாமரை மலருமா? கருத்துக்களிப்பு முடிவுகள் சொல்வது என்ன? தமிழகத்தில் தற்போது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஏனெனில் தேர்தல் நாள் நெருங்கிவிட்டதால் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. இதனால் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு அனல் பறக்க பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் சில கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி சாணக்கிய செய்தி சேனல் தொடர்பாக உங்கள் ஓட்டு யாருக்கு என்று மக்களிடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு திமுகவிற்கு 32% பேரும், அதிமுகவிற்கு 21% பேரும், பாஜகவிற்கு 22% பேரும் வாக்களிப்போம் என்று கூறியுள்ளனர். இதுவரை தமிழகத்தில் பின்தங்கியிருந்த பாஜக தற்போது அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல டைம்ஸ் நவு வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தமிழகத்தில் உள்ள மொத்த 39 இடங்களில் திமுக 36, அதிமுக 2, பாஜக 1, மற்றவை 0 இடங்களை பிடிக்கும் என்று கூறியுள்ளது. அதே சமயம் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் 543 இடங்களில் பாஜக கூட்டணி 366 இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தவிர இந்தியா கூட்டணி 104 இடங்களையும், மற்றவை 73 இடங்களையும் பிடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மீண்டும் பெரும்பான்மை பெற்று பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக ஒரு இடத்தில் மட்டுமே வெல்லும். ஆனால் திமுக இந்தியா கூட்டணி மொத்தம் 39 இடங்களில் 36 இடங்களில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தமிழகத்தில் பாஜக அதிமுகவை வாக்கு வங்கியில் முந்தி 2வது இடத்தை பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.